வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான வீடியோ இது. அதையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் எனக்கு மேத்ஸ் வரல, கணக்கெலாம் வீக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்களுக்கான வீடியோ. ஸோ நாங்கள் இப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பேசிகிட்டு இருக்கோம். பேசும்போது நிறைய பேர் அவங்களுக்கு நல்லா இந்த 100 மார்க் லாங்குவேஜ் வாங்கிறாங்க, ஜிஎஸ்டியும் நல்ல மார்க் வாங்கிறாங்க. ஆப்டிடியூட் அவங்களை பற்றி அவங்களுக்கு ஆரம்பத்திலே கணக்கு வராதுன்னு ஒரு இயற்கையாக ஒரு வெறுப்பு வந்து தள்ளிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க் ஷாப் போட போகிறோம் வர சனி ஞாயிறு, அடுத்த வாரம் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த வாரம் மொத்தம் 4 நாள் ப்ரோக்ராம். வீக்கெண்டில் 2 நாள் வரப்போகுது. 4 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 1000 கொஸ்டின் போட்டு பார்க்க போகிறோம். இது எல்லோரும் வரலாம், ரேஸில் இருக்கிறவங்க, ரேஸ் இல்லாதவங்க, டிஎன்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மேத்ஸில் வீக்குன்னு சொல்கிறவங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், சொன்ன மாதிரி 1000 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் போக போகிறோம். நம்ம 6, 7, 8, 9, 10 இருக்கலாம், அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் போக போகிறோம். ஏன்னா மேலேயும் போக வேணாம், கீழேயும் போக வேணாம். கடைசியாக முடியும் போது உங்களுக்கு டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்ப்பீங்க, நம்ம லேபில் எழுதி பார்ப்பீங்க. லேபில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ அடுத்த வாரம் சனி ஞாயிறு தொடங்கும், ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எங்கெங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா எல்லா ஊரும் நடத்துறதுக்கான சாத்தியம் கம்மி. ஸோ இப்போதைக்கு நாங்கள் சில ஊர் சூஸ் பண்ணியிருக்கோம், சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி சொல்லிட்டேன், திருநெல்வேலி, வேலூர். இப்போதைக்கு இந்த ஊரை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்குது, இதை பண்ணுங்கள். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இடம் எங்களுக்கு ஒரு ஹால்னால் எங்களுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்குள்ளே தான் வரணும். ஸோ ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க, ரேஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. சரியா, ரைட். ஸோ இது வந்து எங்களுடைய ஒரு முதல்கட்ட முயற்சி. அது யாருக்கு முன்னு இது கொடுப்போம், ப்ரையாரிட்டி கொடுப்போம்னா, நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் இது கொடுப்போம், அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ கிராமத்துலேருந்து அந்த சனி ஞாயிறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, வெளியில் போக முடியல, இதுக்கான கட்டணங்கள் அதிகமாக இருக்குது, எனக்கு கணக்கு வெறுப்புன்னு சொல்லும் போது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களாம் வாங்க. சரியா, கணக்கு வெறுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த 25 கொஸ்டினை நம்புவீங்களான்னு தெரியல, 10 நிமிஷத்தில் போட்டவங்களாம் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு அதை பார்க்குறம்போதே என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னாங்க. ஒரு பக்கம் ஒரு சிலர் இந்த கொஷினை ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து கொஷின் எனக்கு புரியலன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே வேணாம், நம்ம நடுவில் போகலாம். பட் 25 கொஷினுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு முடிச்சுதாரு எங்களோட வேலை, எந்த கட்டணம் கிடையாது, உள்ளே வாங்க. ரைட். ஸோ அதை சொன்னவங்க புக் பேக் கொஷின் தான் கொண்டு போகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் செட் பண்ணியிருக்கோம். 1000 கொஷின், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்குது. சனிங்காயர் நடக்கும், சனிங்காயிருக்கப்புறம் உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அந்த 5 நாள் இருக்கு இல்லையா, அந்த 5 நாளுக்கும் ஹோம் ஒர்க் கொடுப்போம், கையில் மெட்டீரியல் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரியா, ஒன்று லேப் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சொல்லியிருந்தோம். ஸோ லேப் டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு அவசியம் என்ன, நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒன்று இதை தாண்டி இப்போ டீச்சர்ஸ்க்கான டிஆர்பி ஒரு எக்ஸாம் போட்டிருக்காங்க, அடுத்த மீன் இந்த மாதம் எண்டில் வருது. அதோட லேபுமே நம்ம லேப் தான், ரேஸ் இன்ஸ்டியூட் லேப்ல, அதான் அந்த லேப் தான். ஸோ உங்களுக்கு இங்கே உங்களுக்கு நிறைய பேர் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எழுதினவங்களுக்கு அந்த பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே, இது புதுசாக பண்ணுறோம், வீட்டில் செஸ்மெண்ட் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது. பட் கூட்டத்தில் உட்காரும்போது கொஞ்சம் பதட்டம் ஏற்படுது. ஸோ வந்து எழுதி பார்க்கலாம், எந்த கட்டணம் கிடையாது, வாங்க. ப்ரீவியஸ் இருக்கு இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு உள்ளே நாங்கள் உங்களுக்கு போட்டு விட்றோம், எழுதி பாருங்கள். சனி ஞாயிறு தான், சனி ஞாயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்காக சொல்கிறோம், அதை அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அந்த 3 நாள் மட்டும் உள்ள எழுத முடியாது, ஏன்னா ரியல் எக்ஸாம் நடக்க போகிறதுனால. சரியா, ஸோ எங்களுடைய முயற்சி இது, ஸ்டெப் எடுத்து உள்ளே வாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் ஷாப் போகும்னா, இங்கிலீஷ் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி சில பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதுக்குள்ளே வேறு எந்த ஹிடன் சார்ஜஸ் ஹிடன் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு அந்த காஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. உள்ளே வாங்க, படிங்க, புரிஞ்சுப்பீங்க. கணக்கு இனிமேல் வெறுக்க தேவையில்லை, கணக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அல்லது 25-25 வாங்குறதுக்கான பொறுப்பு எங்களோட வேலை, ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம். நம்ம இலக்கு என்ன, அரசு வேலை. ஏன் இப்போ அதை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க பொருளாதாரம் எந்த நிலையில் போயிட்டுருக்குன்னு, எத்தனை பேர் வேலை வெட்ட போயிட்டுருக்காங்கன்னு. பட் இது பாதிப்படையாத ஒரு இடம் வந்து இங்கே இடம் தான். ஸோ இப்படி ஒருவேளை நீங்கள் டிஎன்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து விட்டுறாதீங்க. டிஎன்பிஎஸ்சியோ பேங்க்கோ எஸ்எஸ்சியோ என்ன இருந்தாலும் சரி, இப்போ விட்டுறாதீங்க. கரெக்டான இடத்துல போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம் விட்டு போச்சு, ரெண்டு எக்ஸாம் விட்டு போச்சுன்னா, அதனால் நான் சோறு வணஞ்சிட்டேன், நான் வேறு வேலை பார்க்க போகிறேன், நான் ஸ்விக்கியில் எனக்கு ஆப்ஷன் இருக்குது, சொமேட்டோவில் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அதை போய் உனக்கு குதிச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பள்ளக்கடிச்சு உள்ளே வந்துட்டிங்கன்னா கட்டாயம் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்டிடியூட்டில் ஃபுல் மார்க் வாங்குறது எங்களோட வேலை. சரியா, ஆல் தி பெஸ்ட்.